காமெடி நடிகர் விவேக் அவர்கள் இப்போ மாரடைப்பு காரணமாக சென்னையில் கூட தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் அவரோட உடல்நிலையை பற்றி பிஆர்ஓ நிக்கில் முருகன் அப்படிங்கிறவர் ஒரு பிரஸ் மீட் மூலமாக ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் கொடுத்த பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு காலையில் விவேக் அவர்கள் அவர் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்கும்போது உடல் சோர்வு ஏற்பட்டு அவருக்கு மயக்கம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி மகள்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வட பழனியில் இருக்கக்கூடிய சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் விவேக் அவர்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் அவரோட உடல்நிலையை பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஆஞ்சியோ பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ஆஞ்சியோ முடிச்சு இப்போ ஆள் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், சுயநனவோடு இருக்காரு, நல்லாவே இருக்காரு, கூடிய சீக்கிரம் மீண்டு வந்து உடனே சரியானதுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட மீட்டாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும், பிஆர்ஓ நிக்கில் முருகன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை விவேக் அவர் உடல்நிலை பற்றி ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காரு. அதே சமயம் அவருக்கு எக்மோ கருவிகள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது இதயம் அப்புறம் நுரையீரலோட செயல்பாட்டை சீர் செய்யறதுக்காக தான் இந்த எக்மோ கருவியை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கருவியை பொருத்தி விவேக் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், சிறப்பு மருத்துவ குழுவை சேர்ந்தவங்க விவேக் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் தகவல் கிடைச்சிருக்குது. இப்போ ரீசெண்டாக 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் நடிகர் விவேக் அவர்கள் சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிட்டாரு. தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமா செய்தியாளையும் சந்திச்சிருக்காரு. அப்போ பேசும்போது எல்லாருமே கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும், தடுப்பூசியை பற்றி எந்த விதமான பயமும் தேவையில்லை, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமும் கொரோனா வரும், ஆனால் உயிரிழப்புகள் மாதிரி பெரிய பாதிப்புகள் இருக்காது, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போடணும், அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் ரொம்ப திறமசாலிங்க, ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் அவர் அந்த பிரஸ் மீட்டில் பேசியிருந்தார். கடந்த கொஞ்ச நாட்களாகவே வெளி மாநிலங்களுக்கு படப்பிடிப்புக்காக ஷூட்டிங் அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அப்போ ஏற்பட்ட உடல் உளைச்சல் அப்புறம் மன உளைச்சல் காரணமாக தான் இன்றைக்கி அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இப்போ தகவல் தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சின்ன கலைவாணர்னு ரொம்ப அன்போடு அழைக்கப்படுற விவேக் அவர்கள் அப்துல் கலாம் மேலே அதிக பற்று கொண்டவர், மரம் நடுதலில் ஊக்குவிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இவர் தன்னோட மகன் பெயரில் சாய் பிரசன்னா அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து மரம் நடுதல் விஷயத்தை ஒரு தொண்டு மாதிரி பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. கலாம் பிறந்தநாள் தன்னுடைய பிறந்த நாட்களில் மரம் நடுற விஷயங்களை அதை பற்றியான அவேர்னஸை இளைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்காரு. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எக்கச்சக்கமான அறிவுரைகளை கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு. அதனாலே நிறைய பேருக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். இந்த நிலையில் இப்போ திடீர்னு விவேக் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதுக்காக தீவிர சிகிச்சை எடுத்து வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான ரசிகர்கள் இப்போ வருத்தத்தில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர் உடல்நலம் சரியாகி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.